السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبركوري إلهام الله الله من الذي أرغله அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக பக்கரா அத்தியாயத்தினுடைய விளக்க உரையை பார்த்து வருகிறோம். அதில் கடந்த சில தினங்களாக நாம் பார்த்திருக்கிற அந்த வசனத்தில் இறைவன் பனு இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லி காட்டிவிட்டு அந்த இஸ்ராயல் மக்களினுடைய நிலவரங்களையும் இறைவன் அவர்களுக்கு செய்திருந்த பல அற்புதமான அருட்கொடைகளையும் அவர்கள் செய்திருந்த வரம்பு மீறலையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி இவ்வளவு அருள்களை பெற்றிருக்கிற அந்த பனு இஸ்ரவேலர்கள் நபி காலத்தில் வாழ்ந்திருக்கிற யூத கிறித்தவர்களாக இருந்த அந்த மக்களிடத்தில் அல்லாஹ் அதையெல்லாம் நினைவு கூற செய்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க சொல்லுகிற ஒரு அழைப்பையும் நாம் பார்த்துருந்தோம். அதனுடைய அடிப்படையில் தான் நேற்றைய தினம் வரைக்கும் நிறைய வசனங்களை நபிகாலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் ஒரு பொய்யான புரட்டுகளை எப்படி பனு இஸ்ரவேலர்கள் செய்து வந்தார்களோ, நபி மூசா அலை இஸ்லாமருடைய காலத்தில் இருந்தார்களோ, அதற்கு சற்றும் குறையாத வகையில் நபிகாலத்திலையும் அவர்கள் வேதக்காரர்களாக இருந்து கொண்டு பல்வேறு விதமான சத்தியத்திற்கு எதிரான தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிந்தது. உதாரணத்திற்கு இவர்களாகவே மறுமை தொடர்பாக பேசுவது, நாங்கள் எங்களுக்குத்தான் சுவனம் என்கிற மாதிரியும், எங்களை நரகம் குறிப்பிட்ட காலத்தை தவிர தீண்டாது என்றும், இப்படி நிறைய விஷயங்களை இப்படி அவர்களாக கற்பனை செய்து சொல்கிற நிகழ்வையும், அதே மாதிரி நபி பல நபிமார்களிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறைகளையும் அல்லாஹ் அதில் சொல்லி காட்டியிருந்தான். இறுதி வசனத்தில் நாம் பார்த்துருக்கும் பொழுது நம் நபிமார்களாக இருந்த பல மக்களை இவர்கள் கொல்லக்கூட துணிந்தவர்கள் என்கிற நிகழ்வையும், அதற்கு அடுத்ததாக நாம் ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய வானவர்களை ஒரு அவரை எதிரியாக அறிவிக்கக்கூடிய அவர்களுடைய போக்கை இறைவன் கண்டித்திருந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்துருந்தோம். அப்போ இப்படி பல வசனங்களில் இறைவன் அவர்களை கண்டித்து வருகிற வகையில் தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற 102வது வசனத்திலையும் இறைவன் இந்த யூதர்கள் செய்து வந்த புரட்டு வாதங்களை அதற்குரிய பதில் அடிகளையும் இறைவன் கொடுத்துவிட்டு இவர்களுடைய நிலை கடந்த காலங்களில் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதுவும் முக்கியமாக நாம் பார்த்துருந்தோம் இந்த பனு இஸ்ரவேலர்கள் குறித்து பார்க்கும் பொழுது இவர்கள் தான் அதிகமான நபிமார்கள் வழங்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தாங்க. இவங்க ஆரம்பத்தில் ஆரம்பித்து பல நபிமார்கள் இவர்களுக்கு எப்படி நபி மூசா அலை இஸ்லாம் வந்தாங்களோ, அது மாதிரி ஏராளமான நபி இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறாங்க. ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி தான், இப்படி ஏராளமான நபி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி நபி சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களும் இவர்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதராகத்தான் நாம் பார்க்க முடியுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது 102வது வசனத்தில் நாம் பார்க்க முடியுது, வத்தபு மா தத்துலு சயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சைத்தான்கள் எதை கூறினார்களோ அதை இவர்கள் பின்பற்றினார்கள். அப்போ இந்த பனு இஸ்ரவேலர்களாக இருக்கிற இந்த வேதக்காரர்களுடைய மூதாதையர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் இதில் சொல்கிறான், வத்தபு அவர்கள் பின்பற்றினார்கள், மா தத்துலு சயாத்தீன், சைத்தான்கள் கூறிய ஒன்றை அவர்கள் பின்பற்றினாங்க. அலா முல்கி சுலைமான், சுலைமான் நபியினுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர் ஒரு தூதராக இருக்கிற சூழலில் இவர்கள் சைத்தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, இறை வகைச்செய்தி அடிப்படையில் செயல்படுவதை விட்டுவிட்டு சைத்தான் சொல்கிறது, சைத்தான் தான் இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நம்ம அதுக்கு ஒரு இந்த வசனங்களுக்கு முன்பாகவே நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற துவக்க வசனத்திலேயே இதா ஹலவ் இலா சயாத்தினிஹிம்
அப்படின்னு அல்லாஹ் வந்து கெட்ட நடத்தை உடையவர்களை சைத்தான் என்று குறிப்பிட்டிருந்தான் என்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். அப்போ அது மாதிரி உள்ள சைத்தான்களை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்போ அவங்க சைத்தான்களாக இருக்கிற மோசமான பண்புடையவர்களாக இருக்கிற தீயவர்களுடைய அந்த இறை வேத அடிப்படையில் செயல்படாமல் இறைவன் சொல்லித்தந்த வழி அடிப்படையில் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ளாமல் சைத்தான் சொன்ன மாதிரி அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொண்டார்கள் என்று அந்த துவக்கத்தில் சொல்லிவிட்டு இவர்கள் அப்படி பின்பற்றி விட்டு என்னென்ன வாதங்களை செய்திருந்தார்களோ என்னென்ன இட்டு கட்டினார்களோ எப்படி கடந்த காலங்களில் சொர்க்கொன்றது எங்களுக்கு தான் நரகங்கள் தீண்டாது இப்படி ஏராளமாக இவர்களாக இட்டு கட்டினார்களோ அது மாதிரி ஒரு இட்டு கட்டுதலுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுக்குறான். உமா கஃபர சுலைமான் ஒலா கின்ன சயாத்தீன கஃபரு. அல்லாஹ் இதில் சொல்லும் பொழுது அல்லி மூன நாச சிஹர் ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் ஏக இறைவனை மறுப்போராக ஆகவில்லை. இவங்க என்ன இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சைத்தான்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறை மறுப்பாளராக மாறிவிட்டார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை மறுக்கிறான். அவர் ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் அவர் காஃபிராகவில்லை, ஒலா கின்ன சயாத்தீன கஃபரு, என்றாலும் சைத்தான்கள் தான் காஃபிர்களாக ஏக இறைவனை மறுத்தார்கள். எப்படி மறுத்தாங்க? யூ அல்லி மூணன் ஆச சிகர, மக்களுக்கு சூனியம் என்கிற பொய்யை கற்றுத்தருகிற ஒரு கற்றுத்தருவதன் மூலமாக அவர்கள்தான் ஏக இறைவனை மறுத்து காஃபிராக ஆகிவிட்டார்கள் என்று இறைவன் சொல்கிறான். அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சியில் வமா உன்சில் அல் மலக்கைன், அல்லாஹ் இன்னும் ஒரு அவதூறுக்கும் பதில் சொல்கிறான். என்ன அவதூறு? இவர்கள் எப்படி பல அவதூறுகளை அள்ளி விடுவதை கைவந்த கலையாக வைத்திருக்கிறார்களோ, எப்படி ஒரு இறை தூதர் மீது இந்த அபாண்டத்தை அவர்கள் சுமத்தினார்களோ அதே மாதிரி வானவர்கள் மீதும் சுமத்துறாங்க. அப்போ அல்லாஹ் அதற்கும் பதிலளிக்கிறான், வமா உன்சில் அலல் மலக்கைன், அது அந்த மலக்குமார்கள் இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கி அருளப்படவில்லை. நாம் ஏற்கனவே இந்த வசனத்திற்கு முன்பு இரண்டு வசனங்களுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம், அல்லாஹ் வந்து முன் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரிகளாக அவர்கள் பாவிக்கும் பொழுது யார் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிரி என்று அறிவித்தான். அப்போ அந்த இரண்டு மலக்குமார்களை பற்றி இறைவனுக்கு சொல்லும் பொழுது அல் மலக்கைன், இந்த இரண்டு வானவர்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? இவர்களுடைய புரட்டுவாதம் என்னன்னா, இந்த வானவர்கள் தான் அவர்களும் இந்த சூனிய கலையை சொல்லி கொடுத்தாங்க, அவர்கள் வாயிலாகத்தான் அவர்கள் மீது அருளப்பட்ட அந்த சூனியத்தை தான் இவர் சுலைமான் பின்பற்றினார் என்று ஒரு இட்டுக்கட்டுதலுக்கும் அல்லாஹ் மறுப்பளிக்கிறான். பி பாபில ஆருத் ஓ மாருத், அந்த சைத்தான் அல்லாஹ் சொன்னால எந்த சைத்தான் அப்படின்னு சொன்னால் பாபில் நகரத்தை சார்ந்த இந்த ஆருத் மாருத் என்கிற சைத்தான் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒமாயு அல்லிமானி மின் அஹதின், அந்த இரண்டு சைத்தான்களும் சொல்லித்தருகிற வேளையில் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கு அதை கற்றுத்தர போனாலும் இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்களெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கிறோம், ஃபலா தக்ஃபுர், எனவே கற்று நீங்கள் ஏக இறைவனை மறுத்து விடாதீர்கள், காஃபியராகி விடாதீர்கள் என்று சொல்லி அவங்க அந்த கலையை கற்று தருவாங்களாம். அப்போ என்ன செய்வாங்க? இவங்க இப்படி சொல்கிற கருத்தை கேட்டு அவங்க அதனால் அந்த மக்களிடத்துல போய் இப்படி சொன்னால் நாங்களே உங்களுக்கு படிப்பினையாக தான் இருக்கிறோம், நீங்கள் இதை கட்டு நீங்களும் காஃபியர் ஆயிராதீங்க என்று இதை அந்த மனித சைத்தான்கள் தீய எண்ணம் படித்தவர்கள் சொல்லி கற்றுத்தருகிற போது அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்காக பயந்து ஃபையத்த அல்லமூன மின்ஹுமா, எனவே அவ்விரவரிடமிருந்தும் அந்த மக்கள் கற்றுக்கொண்டார்கள், மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மறை வஜௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில் எது ஒரு பிரிவினையை ஏற்படுத்துமோ அந்த ஒன்றை அவ்விருவரிடத்தில் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், ஒமாஹும் பி லாரி நபிஹி மின் அகதின் இல்லா பி இதுனிஹி, அந்த கலையில் கூட கணவன் மனைவிக்கு மத்தியில் கோல் மூட்டி பிரிக்கிற கலையைத்தான் இவங்க ஒரு இது பொய் சூனின்றது ஒரு பொய், அதை அதை நம்பி அதை கற்றுக்கொள்வது என்பது ஒரு குஃப்ரு, அதை கற்று நீங்களும் குஃப்ரில் சேர்ந்துடாதீங்க என்று எச்சரிக்கை செய்தனால அல்லாஹ் அந்த வசனத்தை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஃபையத்தமா அல்ல மூணு, எனவே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவ்விருவரிடத்தில் இருந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் அதில் சொல்லி காட்டிவிட்டு அப்படி அவங்க கற்றுக்கொள்கிற போது என்ன செய்கிறாங்க, அந்த கலையின் மூலமாக கூட
அந்த ஒரு கேவலமான விஷயத்தின் மூலமாக கூட அவங்க இறை நாட்டம் இல்லாமல் உமாகும் பில்லாறு நபிகி மின்னஹதின் இல்லா பீதின் இல்லா அப்படி இவங்க இந்த கலை கற்றுக்கிட்டாங்களே இவங்கள்ட்ட கோல் முட்டி இவங்களை கோல் முட்டி கணவன் மனைவி மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுல கூட இறை நாட்டம் இல்லாமல் அவங்க அதை சாதித்து விட முடியாது என்று இறைவன் சொல்லிவிட்டு வையத்த அல்லமூனமா எதிர்கும் வலா என்பவும் அவர்கள் தங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் ஒலா என்பவும் அவர்களுக்கு பயனளிக்காத ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் வழக்கது அலிமு ல மனிஸ்தராகும் மாலகு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக் இந்த கலையின் மூலம் மறு இதை விலைக்கு வாங்கியவர்களுக்கு மறுமையில் எந்த நற்பேரும் இல்லை என்பதை உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு வலபிச மா சரவ் பிஹி அன்புசகும் வளவு காணும் ஏலமு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா எதை எதற்காக அவர்கள் தங்களையே விற்றுக்கொண்டார்களோ அது மிகவும் கெட்டது என்பதை அவங்க அறிய வேண்டாமா என்று இறைவன் கேள்வி எழுப்பி முடிக்கிறான். அப்போ இதில் நாம் இந்த வசனத்தை முழுவதும் பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த ஒரு வசனம் இப்படி மொழியாக்கம் நாம் செய்கிற போது மற்ற மொழியாக்கங்களை நாம் பார்க்கிற போது இதற்கு மாற்றமாக சில மொழியாக்கங்களை செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் திருமறை குரானிலேயே சூனியத்திற்காக ஒரு ஆதாரமாக இந்த ஒரு வசனத்தை சூனியத்தை இருக்கிறது என்று நம்புகிற கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வசனத்தை ஒரு சான்றாக எடுத்து முன்வைக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் இப்படி ஒரு அர்த்தமச்சோம்ல இந்த அர்த்தத்தை நாம் வைக்கிறது வந்து இலக்கண அடிப்படையில் வைத்திருக்கிறோம். திருமறை குரானுடைய ஏனைய வசனங்களுக்கு முரணில்லாத வகையில் வைத்திருக்கிறோம். திருமறை குரான் எந்த கொள்கையை போதிக்கிறதோ எதை வந்து முன்வந்து இறை பண்புகளாக எதை இறைவன் சொல்கிறானோ ஒரு இறை தூதருடைய பண்பாக எதை சொல்கிறானோ இறை தூதராக இருக்கிற இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வானவர்களுடைய பண்புகளாக எதை சொல்கிறானோ அந்த எந்த பண்புகளுக்கும் முரணில்லாத வகையில் நாம் இந்த மொழியாக்கத்தை இலக்கண அடிப்படையில் செய்திருக்கிறோம். இந்த அடிப்படையை பல இமாம்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது. அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் ஒவ்வொரு வரிக்கு வரியாக நாம் எப்படி அதில் மொழியாக்கம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதில் முதல் நாம் பார்த்துருக்கிற இந்த வசனத்தினுடைய துவக்கத்தை பார்த்தோம்னா முதல்ல வத்தபவ் மாத்தத்தில் சையாத்தின் அலா முல்கி சுலைமான் சுலைமான் நபி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சைத்தான் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இங்கே அவர்கள் என்பது இதற்கு முன்பாக சொல்லி வந்த இந்த யூத கிறித்தவர்கள் வேதக்காரர்கள் பனு இஸ்ரவேலர்கள் இவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுலைமான் நபி காலத்தில் அவரும் இவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி. அப்போ இறை வகையின் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பின்பற்ற தவறி இவங்க அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போ நபியை அவங்க சொல்கிறது கேட்காம நபி மூசா அலை இஸ்லாமருடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் அதை தாண்டி அவர்கள் சாமியருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்க வழிதவறி போனாங்க. அப்போ இது இந்த நிலை அவர்களிடத்தில் தொன்று தொட்டு இருக்கிற மாதிரி சுலைமான் அலை இஸ்லாமருடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க சுலைமான் அலை இஸ்லாம் அவங்க சொல்கிறத விட்டுட்டு அங்கே இருக்கிற சைத்தான்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே சைத்தான்னு சொல்கிறது நாம் எப்படி புரிந்து கொள்வது ஏற்கனவே நம்ம அதற்கு உதாரணமும் சொல்லிட்டோம். இதற்கு முன்னாடியே நம்ம பார்த்த வசனத்திலையும் அவங்க தன்னுடைய சைத்தானிடம் இதாக அளவிலா சயாத்தினியும் தங்களுடைய சைத்தான்களிடம் தனித்திருக்கும் பொழுது இவங்க தன்னுடைய இரட்டை நிலையை அதை நயவஞ்சகருடைய இரட்டை நிலை குறித்து எல்லாம் சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டோம் நம்பிக்கை கொண்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சொல்கிறாங்க அவருடைய சைத்தான்களிடத்தில் தனித்திருக்கும் பொழுது நாங்கள் இவர்களை கேலி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனத்திலே சைத்தான் என்பது இப்படித்தான் குறிக்குதுன்றதை சொல்லியிருந்தோம். திருமறை குரானில் கூட ஏராளமான இடங்களில் நம்ம அதை பார்க்க முடியுது. அல்லாஹ் வந்து கெட்ட விஷயங்களை சைத்தானோடு இணைத்து பேசுகிற வளமை திருமறை குரானுக்கே உரியது என்பதை நாம் பார்க்க முடியுது. அல்லாஹ் அது மாதிரி சொல்லும்பொழுது தான் யாய் ஒல்லி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களை இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜிசும் மினல் அமளி சைத்தான் இதெல்லாம் சைத்தானுடைய வேலை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இது இந்த ஒரு சைத்தானுடைய வேலையை நீங்கள் செஞ்சிடாதீங்க இதில் வந்து விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையை சைத்தானுடைய வேலைகளாக சைத்தான் செய்கிற வேலை என்று இப்படி அல்லாஹ் மீன் பண்ணுறதை நாம் பார்க்குறோம்.
சில இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிஞர்களை பார்த்து ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைய நபி அவங்க இப்படி நிறைய பேர் தீய பண்பு நலன்களை உடையவர்களை நபி அவர்களுடைய வாழ்காலத்திலேயே நேரடியாக நாம் பல நபிமொழிகள் வாயிலாகவும் தெரிந்து கொள்கிறோம். அப்போ இங்கே ஷைத்தான் என்று குறிப்பிடுவது அந்த இபிலிஸ் அவன் வாயிலாக வந்த அந்த சைத்தான்களை குறிக்கல, ஜின் இனத்தை சார்ந்த சைத்தான சொல்லல. சுலைமான் நபி காலத்துல வாழ்ந்திருந்த மனிதர்கள், கெட்ட பண்புகளை உடைய மனிதர்கள், தீய குணநலன்களை உடையவர்கள், அவங்களை இவங்க பின்பற்றினார்கள் என்று அந்த வசனம் பேசுகிறது. அப்ப அடுத்த ஒரு பதில் இவர்களுக்குரிய பதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நபி தான் இப்படி சொல்லி தந்தார் இந்த சூனியத்தை என்று அவர்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் மறுக்கிறான், ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் அவர் வந்து காஃபியராகவில்லை, அவர் வந்து தூய கொள்கையில் தான் இருந்தார், அவர் ஏக இறைவனை நம்பக்கூடியவராகத்தான் இருந்தார், மூமினாகத்தான் இருந்தார், அவர் ஏக இறைவனை மறுப்பவராக அவர் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி அவர்களுக்கு உரிய பதிலடி அல்லாஹ் கொடுத்து விட்டு, ஒலாக்கின்ன சயாத்தீன கஃபரு யு அல்லிமூன நாச சிகர் என்றாலும், இந்த சிகரை பொறுத்தவரை இது யார் இதை கற்றுத்தராங்க, யார் காஃபியராக மாறினார்கள் என்று சொன்னால் ஷயாத்தீன்கள் தான், சைத்தான்களாக இருந்த பின்னாடி யாருன்றதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, பிபாபில ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படக்கூடிய பாபில் அந்த சைத்தான்கள் தான் பாபில் என்கிற அந்த நகரத்தில் இருந்து அந்த உண்மையான அந்த சிகர் என்கிற ஒரு பொய்ய கற்றுத்தந்து அவர்கள் அந்த ஒரு வழிகேட்டில் ஒரு குஃபுருக்கு போயிட்டாங்க, அவங்க தான் காஃபியர்கள் ஆனாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஆகலை என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இவர்கள் அந்த யூதர்கள் சொல்லியிருந்த அந்த பொய்க்கு இறைவன் மறுப்புரை சொல்கிறான், ஒரு இறை தூதருடைய பண்பு இது மாதிரி இணை வைக்கிற பண்பு இறை தூதர் இடத்துல இருக்காது என்று அல்லாஹ் அதற்கு மறுப்பளித்து விட்டு, அடுத்தது அதை யார் அப்போ செஞ்சா, யார் அதை சொல்லி கொடுத்து மறுத்தா என்று அதற்குரிய பதில ஆட்களை அடையாளப்படுத்தி விட்டு, அதற்கு பிறகு சுலைமான் நபிக்கு எப்படி கிடைத்தது என்று அவர்கள் சொல்லும் பொழுது, வானவர் வழியாக இறக்கி அருளப்பட்டது என்கிற அந்த தொடர்பை சொல்லி இட்டு கட்டுகிற போது அதையும் மறுக்கிறாங்க, உமா உன்சிலால் மலக்கைன், அது மலக்குமார்கள் மீதும் இறக்கி அருளப்படவில்லை என்று மறுத்து அந்த யூதர்களுடைய அந்த கேள்விகளுக்குரிய பதிலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற ஒரு நிலையை நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். அப்போ இதில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு குஃப்ரு என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், சூனியத்தை ஒரு அதை நான் அதன் அதை கற்றுத்தருவது என்பது ஒரு குஃப்ரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த குஃப்ரை வந்து சுலைமான் நபியும் செய்யலை, வானவர்களும் செய்யலை, சைத்தான்கள் தான் செய்தார்கள் என்று அல்லாஹ் செய்கிறான். அதனால தான் இந்த சூனிய கலையை கற்றுத்தந்த காரணத்தினால தான் அவங்க குஃப்ருக்கு போனார்கள் என்றும் அந்த காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். நாம் இந்த அடிப்படையில் நபிமொழிகளையும் பார்க்குறோம். அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பல விஷயங்களை பெரும்பாவமாக அடையாளப்படுத்துகிற போது, சபால் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பாவங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற போது நபி உங்கள்கிட்ட கேட்கப்படுது, மாகுன்ன அவை என்ன என்று கேட்கப்படும் பொழுது, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, வஸ் ஸிஹ்ரு, அதே மாதிரி இது இந்த சூனியத்தை நம்புவது, விளக்கம் அளிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2766வது செய்தி, பெரும்பாவம் என்கிற ஒரு காரணத்தினாலதான் அதை கற்றுத்தருவது, அந்த பொய்யை கற்றுத்தருவதும் சரி, அதை வந்து அந்த சிகரன்னா என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ அதை கற்றுத்தருவது குஃப்ரு என்ற பொழுது, அது சுலைமான் நபி கற்றுத்தரலை அவங்களும் காஃபியர் ஆகலை, அதை மலக்கமார்கள் கற்றுத்தரலை அவங்களும் காஃபியர் ஆகலை என்று சொல்லி, இதை வந்து சைத்தான்கள், மனித சைத்தான்களாக இருந்த ஒரு தீய பண்பு நலன்களை உடையவர்கள் தான் இதை கற்றுத்தந்தார்கள் என்று அல்லாஹ் அதில் மறுப்பு சொல்கிறான். அப்போ இதில் அதனுடைய தொடர்ச்சியில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஹாரூத் மாரூத் என்று படக்கூடிய இவர்களை மற்ற மொழிபெயர்ப்புகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை வானவர்கள் என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பில் செஞ்சுருக்கிறாங்க. நாம் இவர்களை பற்றி பேசுகிற மொழிபெயர்ப்பு செய்திருக்கும் பொழுது இவங்களை வந்து சைத்தான், ஹாரத் மாரத் என்பது சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு அது இறக்கி அறளப்படவில்லை என்கிற வகையில் அதில் பொருள் கொள்ள முடியும். மா என்கிற அந்த சொல்லிருக்கு அது எதிர்மறையை குறிப்பது எப்படி அதில் இருக்குதோ, அதே மாதிரி அது நேர்மறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் நாம் அதை அதற்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியும். அப்போ அந்த வகையில் தான் நாம் இலக்கண அடிப்படையில் இப்படி மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால்
இத வேறு மாதிரியாக வானவர்களுக்கு தான் அந்த ஹாருத் மாருத் எனப்படக்கூடியவர்கள் வானவர்கள் என்று இன்றைக்கு பலரும் மொழிபெயர்ப்பு செய்து இதை ஆதாரமாக கொண்டு தான் இந்த வானவர்கள் இறங்கி வந்தாங்க என்று கதை வேற ஒரு கதை, பெரிய நீண்ட கதை. இந்த மனிதர்கள் மீது பொறாமை கொண்டு அந்த வானவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களை எதையாவது செய்யணுமே என்று சொல்லி இவங்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி வந்து இந்த பூமியில் இவங்க வந்து இவங்களை பற்றி மோசம் மோசமாக இறைவன் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆசை என்கிற ஒன்று வழங்கப்பட்டனால அவங்க இப்படி இருக்கிறாங்க என்று இறைவன் சொன்னானாம் கதை. உடனே இறைவன் இப்படி சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சாங்களாம், அப்படியா, எங்களுக்கு உங்களுக்கு வேண்டுமானாலும் ஒரு ரெண்டு பேருக்கு நான் ஆசையை வழங்குறேன், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்து தான் அல்லாஹ் இரண்டு ஹாருத் மாருத் என்கிற மாணவர்களுக்கு எல்லாம் ஆசையை கொடுத்து உலகத்தில் அனுப்புறோன்னே இப்படி ஏராளமான அநியாயங்களை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு நபிமொழியிலே இல்லை, ஒரு ஒரு ஆதாரபூர்வமானது இல்லாமல் ஒரு கதையை மையப்படுத்தி இவர்கள் இந்த மொழிபெயர்ப்புகளை இப்படி அதற்கு அந்த கதைக்கு தோதுவாக செய்திருக்கிறார்கள் என்று தான் நம்ம புரிய முடியுது. ஏன்னா நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு செய்யும்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அது பல வசனங்களுக்கு முரணில்லாத வகையில் சரியான வகையில் அது அமையணும். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானவர்கள் தான் இந்த கலையை சொல்லி கொடுத்தார்கள் என்று நாம் வைத்து கொண்டோம்னா அது எவ்வளோ பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் உங்களுக்கு தெரியலாம். வானவர்களுடைய நிலை என்ன, அல்லாஹ் பல இடங்களில் அவர்களுடைய நிலையை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது லா யஸ்ஸுனல்லாஹு மாமரஹும், அந்த வானவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வை எஃப்ஆலூரமாயுமருன், அவர்கள் அல்லாஹனுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானவர்களுடைய பண்பு நலனே இதுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒருவர்கள் போய் இப்படி இறைவன் கேட்டாங்க, உடனே எல்லாம் இப்படி ஒரு அவர்களுடைய பண்புகளை மாற்றி இந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு இட்டு கட்டக்கூடிய ஒரு கதையை வைத்து வானவர்களுக்கு அல்லாவை அல்லாவிற்கு எதிராக குஃப்ரு செய்யக்கூடியவர்களாக, இறைவனுக்கு எதிராக அவர்கள் சைத்தானுடைய குணநலம் படைத்தவர்களாக அவர்களை சித்தரிப்பதாக இந்த வசனத்தை ஒரு தவறான மொழிபெயர்ப்பை செய்யக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் வானவர்களுடைய பண்பு நலன்கள் திருமறை குர்ஆன் முழுக்க ஏராளமான இடங்களில் பார்க்குறோம். அவங்க வந்து அவ்வளவு ஒரு இறைவனை துதிக்கக்கூடியவர்களாக, அழகான பண்புடையவர்களாக, இறை கட்டளைக்கு மாறு செய்யாதவர்களாக, இறை கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டும் பொழுது இவங்க அதற்கு மாற்றமாக இந்த வசனங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இதில் நாம் செய்திருக்கிற இந்த மொழிபெயர்ப்பு தான் சரியானது, அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு இதை வந்து இந்த சூனிய கலை என்பது இருக்கத்தான் செய்து, அதை இவங்க கற்றுக் கொடுத்து தான் காஃபிரானாங்க என்கிற மாதிரி அது சரி போல ஒரு சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் திருமறை குர்ஆனை நீங்கள் வைத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக பல இடங்களில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. நாம் இதற்கு கடந்த டைம் இதற்கு முன்பாக பல வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தமாக எல்லாம் குறிப்பிடும் பொழுது அதில் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய சம்பந்தமாகவும் நாம் பார்த்துருந்தோம். அதில் ஒரு பகுதியாகத்தான் நபி மூசா அலை இஸ்லாமும் தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு வருகிற போது அவங்க அந்த பிரச்சாரத்தை நபி மூசா அலை இஸ்லாம் அவங்க போய் ஃபிரோன் இடத்துல வைக்கும் பொழுது அந்த பிரச்சாரத்தை அந்த சத்தியத்தை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது சூனியம் அப்படின்னு நல்லா அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா நபி மூசா அலை இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, தகுலூனலில் ஹக்கி மா ஜாக்கும் அசிஹருன் ஹாதா, ஏன்னா உங்கள்ட்ட ஒரு உண்மை வந்திருக்கும் பொழுது இதை இதை சூனியம்னு சொல்கிறீங்களா. அப்போ சூனியம் என்பதை அந்த மக்கள் எப்படி விளங்கி வச்சுருக்கிறாங்கன்னா அதன் மூலமாக ஒன்றை சாதிக்க முடியும், அது வந்து ஆனால் ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் என்பதாகலாம் இல்லை, இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான், இது சூனியம் ஒரு வித்தை தான் என்று அவன் சொன்னதாக நாம் 10வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் பார்க்குறோம். இதே மாதிரி அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது லா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற ஒரு வார்த்தை அமைப்பையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். மூசா அலை இஸ்லாம் அவங்க அந்த பிரச்சாரத்தை கொண்டு வரும் பொழுது சூனியக்காரர்கள் இதை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு போட்டி ஃபிரௌன் மூலமாக ஏற்பாடு செய்யப்படுகிற போது அப்போ மூசா அலை இஸ்லாம் அவங்க வந்து அவங்க செய்வது வந்து இறைவனிடத்திலிருந்து வந்து நிஜத்தை செய்கிறாங்க. ஆனால் இதை மறுத்தவன் பொய்யின் மறுத்த ஃபிரௌன் கொண்டு வந்திருக்கிறது கண்கட்டி வித்த, அவர் ஏமாற்றுகிற வேலையை செய்கிறான்.
அப்போ ஃபிரௌன் இடத்துல நின்று இந்த போட்டி நடக்கிற போது மண்டபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க நீங்கள் போடுங்க அல்கு நீங்கள் போடுங்க. அப்போ ஃபலம்மா அல்கு சஹரு அயுனன்னாஸ் அல்லாஹ் அப்படி அந்த வசனத்தை தெளிவுபடுத்தினா அவங்க போட்ட போது எதை அவங்க சூனியம் நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்கிற பொழுது அந்த அது என்ன ஒரு ஏம அது என்ன செஞ்சது அது எப்படி வேலை செஞ்சது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அயுனன்னாஸ் மக்களுடைய கண்களை அது வயப்படுத்தியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி ஒரு கண்களை வயப்படுத்துறது இப்படித்தான் அவங்க மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாங்க அவங்க பெரிய சூனியத்தை கொண்டு வந்தாங்கன்னு நல்லா சொல்கிறாங்க. இதை பெரிய சூனியன்றான் கண்களை வயப்படுத்தி ஒரு அது நெளிவதை போன்ற பல வசனங்கள் நல்லா அதை சொல்லி காட்டும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போட்டிருக்கிற போது அது பாம்பாக மாறியது என்று சொல்கிறான். ஆனால் அவங்க போட்டது என்ன அப்படின்னு சொன்னால் அது பாம்பு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது என்று வார்த்தை வித்தியாசப்படுத்தி கண்களை அது வயப்படுத்தியது அவ்வளோதான். ஒரு கண்கட்டி வித்தம் செஞ்சான் போட்டிருக்கும் பொழுது உங்கள் கண்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நல்லா தெளிவாக பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற குறை தெரிஞ்சிடும். ஆனால் உங்களை ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை உங்களை கவனத்தை திசை திருப்பி அது அப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்தான் ஏமாற்று வேலையை தான் சூனியம் என்று அல்லாஹ் அந்த வசனங்களில் சொல்லித்தருவதை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் அதில் அவர்களுடைய நிலைகளை சொல்லி காட்டும் பொழுது இப்படி அவங்க போட்டி நடக்கும் பொழுது ஃபஹுலிபு ஹுனாலிக்க அவங்க அங்கே தோற்கடிக்கப்பட்டார்கள். ஃப அன்கலபு சாஹிரீன் அவர்கள் சிறுமை அடைந்து போனார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் அது ஒரு சூனியம் என்பது வெற்றி தரக்கூடியது கிடையாது சிறுமை ஏற்படுத்தக்கூடியது அது பொய்யானது என்கிற ஒரு நிலையை அந்த மக்களெல்லாம் அந்த இறை கட்டளைக்கு முன்பாக சூனியம் என்பது ஒன்றும் இல்லை என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்றில் பார்த்தோம். அப்போ இப்படி ஒரு சூனியம் என்பதை பொய் என்பதாக இறைவன் இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அப்போ இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிற போது அந்த சூனியம் என்பதை வந்து உண்மை என்று நம்புகிற ஒரு நம்பிக்கை அதை நம்பி இந்த வசனங்களுக்கு அதற்கேற்ற மாதிரி மொழிபெயர்ப்பு செய்வது என்பது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். மறுமை நாளை பற்றி பேசுகிற வசனங்களில் கூட 52வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா எவ்வ யுதவுன இலா நாரி ஜஹன்னம தஆ அந்நாளில் அவங்க நரகத்தில் உரேடியாக தூக்கி தள்ளப்படுவார்கள். அப்போ அல்லாஹ் கேட்பானா ஹாதிஹில்லதி ஹாதிஹி நாருல்லதி குன்தும்பி ஹாத்து கதிபுன் நீங்கள் பொய்யென கருதி கொண்டிருந்த நரகம் இதுதான் என்று சொல்லி அஃப சிஹருன் ஹாதா அம் அன்தும் லா துபுசிரூன் இதுதான் சூனியமா என்று அல்லாஹ் கேட்குறான். இது நரகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இது சூனியமா இது உங்களுக்கு ஏண்டா இதைத்தானே ஒன்றுமே இல்லை அப்படி ஒன்று இருக்காது மறுமையை நம்ப மாட்டோம் என்று சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இப்போ பாரு இந்த நரகத்தில் நீ வேதனை செய்கிற இது என்ன சூனியமா என்று அல்லாஹ் ஏன் கேட்குறான். இதை பொய்ன்னு சொன்னான் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம்னு சொன்னான் சொர்க்க நரகன்றது ஒன்று கிடையாதுன்னா உலகத்தில் அதனால ஆட்டம் போட்டான். அப்போ அல்லாஹ் பதில் சொல்கிறான் இதையா சூனியன் சொன்னால் இதை பார் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்போ சூனியம் என்கிற ஒன்று கிடையாது. அப்போ அப்படி அப்படின்னு சூனியம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஒரு பொய் அது ஒரு கண்கட்டி வித்த ஒன்றுமே இல்லாதது இருப்பதை இல்லாததை போன்ற ஒரு காட்டுகிற கண்ணை கட்டி ஏமாற்று வேலை. அப்போ இப்படி ஒன்று அதற்கு ஒரு சக்தி இருப்பதாக இறை ஆற்றல் அதற்கு இருப்பதாக நம்புகிறது என்பது எப்படி இறைவன் உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு துணை சாதனமும் இல்லாமல் இறைவன் எதை செய்வானோ அதை ஒரு சூனியக்காரன் செய்வான் என்று நம்புகிற ஒரு நம்பிக்கை திருமறை குர்ஆனுக்கும் எதிரானது என்பதை இத்தனை வசனங்களை பார்த்துருக்குறோம். அப்போ இத்தனை வசனங்களுக்கு முரணாக நபியவங்களும் பெரும்பாவம்னு சொன்னதையும் பார்த்துருக்குறோம். அப்போ இத்தனை வசனங்கள் நபிமொழிக்கு முரணாக கொண்டு வந்து இந்த வசனத்திற்கு எப்படி பொருள் செய்கிறாங்க இது வந்து மாணவர்கள் மீது இந்த இணை கற்பிப்பு இறக்கப்பட்டதான். இவ்வளவு கொடூரமான ஒரு 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 குஃப்ரு செய்ய குஃப்ரு ஒரு ஏமாற்று வேலை அதை நம்புவது இந்த ஏமாற்று வேலையை நம்புவது என்பது இறை ஆற்றல் ஒருவருக்கு இருப்பதாக நம்புவது என்பது குஃப்ரு தான். எப்படி வந்து அல்லாஹ் கேட்குற மாதிரி இந்த அவுளியா கேட்பாரு நம்ம பிரார்த்தனை செஞ்சான்னு நம்புறது குஃப்ரோ அதே மாதிரி என்ன அல்லாஹ் வந்து எப்படி உட்கார்ந்த இடத்துலயே குன்ஃபையக்கூன்னு தான் நினைத்ததை நினைப்பு செய்வானோ அதே மாதிரி இவன் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு மனுஷனால் செய்ய முடியாமல் இவன் ஆடினதை செய்வான் என்று நம்புவதும் அது ஒரு குஃப்ரு தான் என்கிற வகையில் இதை வந்து குஃப்ரு என்று அதை கற்றுத்தருவது குஃப்ரு என்று அந்த வசனம் பேசுது. இப்போ அப்படிப்பட்ட வேலையை வானவர்கள் செய்வார்கள் என்று மொழிபெயர்ப்பது தவறு என்பதை இவ்வளவு ஆதாரங்களின் பின்னணியில் பார்க்குறோம். அப்போ இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுவது என்பது
அல்லாஹ் இது வந்து அங்கிருந்த மனித சைத்தான்கள் தான் இந்த ஏமாற்று வேலையை செய்து கொண்டார்கள், இதை ஒரு கலையாகவே வைத்து கொண்டு இப்படி செய்து கொண்டு திருந்தார்கள். ஆனாலும் கூட அவங்க இதை ஒரு எச்சரிக்கையை செய்து இப்படி கற்றுக்காதீங்க, நாங்கள் தான் குஃப்ரில் போயிட்டோம், நீங்கள் வந்து இதை கற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி கற்றுத்தந்ததாக அந்த வசனம் வருது. அப்போ இப்படி யாராவது சொல்லுவாங்களான்னு கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் இப்படி சொல்லுகிற வளமை சாதாரணமாக இருக்கலாம். ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக இந்த இந்த பக்ரா சூரத்துல் பக்ரா தொடர்பான சிறப்புகளை சொல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை சொன்னோம். அப்போ அந்த ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்தது யாரு? அந்த நபித்தோழருடைய அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது அந்த சைத்தான் தான் அதை சொல்லி கொடுத்ததாக அந்த நபிமொழிகளை நம்ம பார்க்குறோம். அதாவது ஆயத்துல் குர்சியை சொல்லி இதன் மூலமாக உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்கிறத பார்க்கும். அப்போ தவறான ஒன்றையும் கூட சைத்தான ஒரு தீய எண்ணமுடையும் சொல்லத்தான் செய்வான், சொல்லி கொடுக்கத்தான் செய்வான் என்பதை அதன் மூலமாகவும் தெரியும். ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அப்போ இப்படி அவன் ஒரு தவறு என்று சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த குஃப்ரை கற்றுக்கொள்ளாமல் அதில் ஃப என்ற வார்த்தையும் சபவியாவா அப்படி ஒரு வளமையில் அந்த வார்த்தை புழங்கப்படுகிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லமூன மின்ஹுமா மாயு ஃபர்ரிக்கூனபிகி பைனல் மரை வஜௌஜிஹி, அவங்க வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். இதுதான் இந்த ஒரு வேலையை தான் சைத்தான் பெரிய வேலையை செய்கிறான். நாம் பார்க்க முடியும் முஸ்ஹி முஸ்லீமில் 7283 பார்க்கும் பொழுது இன்னல் அர்சை இபிலீச அலல் பஹ்ரி, கடலுக்கு மேலே இபிலீசனுடைய சிம்மாசனத்தை அமைச்சு அவன் தன்னுடைய ஆட்களெல்லாம் அழைச்சி நீங்கள்லாம் என்னென்ன வேலைகளை செஞ்சீங்க என்று கேட்பானான். அப்படி கேட்குற போது அதில் ஒருத்தர் எழுந்து வந்து அவன் பெரிய வேலையை செய்ததாக சொல்லுவானா என்னடான்னு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தியதை அவன் சொல்லுவானான். அப்போ அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இது மாதிரி இந்த இப்லீஸனுடைய இந்த மோசமான வேலையை இதை எப்படி செய்வான்? அல்ல குரான் வசனம் ஏனைய வசனங்கள் சொல்லித்தர மாதிரி தான் மனதில் தீய எண்ணங்களை போடுவது. இவங்க எதை கற்றுக்கிட்டாங்க? கணவன் மனைவி கற்றுத்தரத பொழப்பாகவே செய்கிறது. இவனை போய் இவன்கிட்ட போய் அவனுக்கு அவன்கிட்ட போய் இதை ஈஸியாக செய்யலாம். நம்ம இவன்கிட்ட போய் மனைவிட்ட வந்து கணவனை பற்றி இல்லாது பொல்லாதது சொல்கிறது, அதே மாதிரி மனைவியை பற்றி கணவன்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்கிறது, சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சின்ன வாய்ப்புகள் அமைச்சு தர்றது, இப்படி செய்கிறதுனால அது ஒரு கலையாக நாம் ஒரு திறமையை செய்ய முடியாது. அதை எப்படி செய்தால் ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், அந்த நிலையை அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு மீது சண்டையை உண்டாக்க முடியும்னு தெரிஞ்சவன் ஈஸியாக செய்யலாம் தானே. அப்படி இந்த வேலையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பதை அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அது கூட அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இதன் மூலம் கூட எல்லாரும் வெற்றி பெற முடியாது. கற்றுக்கிட்ட போய் இவன்கிட்ட போய் சொல்கிற அவன் நம்புவான்ற அவசியமா? அல்லாஹ் நான்னா தான் அதையும் நம்ப முடியும். அல்லாஹ் அதையும் சொல்கிறான், உமா ஹும்பில் ஆர்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிதின் இல்லா, அல்லாஹ் நாட்டத்தை கொண்டே தவிர அதன் மூலம் கூட அவன் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. இவன் சொல்லுவான் உள்ளத்தில் தீய எண்ணங்களை செய்தான் போடுவான், ஆனால் இவன் சரியானவனாக இருந்தால் போய் செக் பண்ணுவான், என்ன உண்மையிலுமே என் மனைவி அப்படி இருந்தாளா, உண்மையிலுமே கணவன் அப்படி இருந்தாரா என்று இப்படி அவன் செக் பண்ணிக்குவான். செக் பண்ணி எல்லா நாடாதவர்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போவது கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒன்றுமே அதான் அடுத்த வரியில் எல்லாம் சொல்கிறான், தல்ல மூனை மா எதிர்வும் வளா என்ஃபோகும், அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காத தீமை அளிக்கக்கூடிய ஒன்றை அவங்க கற்றுக்கிட்டாங்க. வழக்கது அலிமு ல மனிஸ்தராகு மாலகு ஃபில் ஆஹிரா மின் ஹலாக், அவர்கள் இந்த இந்த ஒரு மோசமான இந்த விஷயத்தை ஒரு விலைக்கு வாங்கியிருக்கிறாங்களே, எதை விலைக்கு வாங்கியிருக்கிறார்களோ மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் கிடையாது என்பதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு கேள்வியும் எழுப்புறான். லவ்கானு யாலமுன், நீங்கள் அறிந்து கொண்டே நீங்கள் தங்களை எதற்காக விற்றீர்களோ, எந்த மோசமான வேலையை செஞ்சீங்களோ அதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்கிறான். நீங்கள் எதை உங்களையே விற்ற மாதிரி அது அந்த நீங்கள் செஞ்சு செயல்ன்றது எல்லாம் ஏற்கனவே இந்த ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு பயனே இல்லாத ஒன்றை செய்கிறது எப்படி தெரியுமா? உங்களே போய் நீங்கள் விற்றதுக்கு சமம். அப்போ உங்களை எதுக்கு நீங்கள் விற்றீங்களோ அது ரொம்ப கெட்ட ஒரு விஷயம், நீங்கள் சிந்தித்து பார்க்க அறிய மாட்டீங்களா என்று எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையை அந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ இப்படியாக அந்த வசனத்தில் இறைவன் வந்து அந்த நடந்திருக்கிற இதில் இந்த யூத கிறித்தவர்களாக இருந்த இவர்களுடைய மூதாதையர்களாக இருந்த அந்த பனு இஸ்ரவேலர்கள்
சுலைமான் நபியினுடைய அந்த அவர்கள் சொல்லுகிற அந்த வகி அடிப்படையில் கட்டுப்பட்டு நடக்காம அவங்களும் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னா, சைத்தான்களுடைய பேச்சுக்களை கேட்டுட்டு சுலைமான் நபி மேல இட்டுக்கட்டுற வேலையை செஞ்சாங்க, வானவர்கள் மீது இட்டுக்கட்டக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், அவங்க யாரும் இணை கற்பிக்கல, அந்த மோசமான பண்பு நலன் உடையவர்களாக இல்லை, பாபில் நகரத்துல இருந்த ஹாருத் மாதத்துல சைத்தான் தான் இப்படி பண்ணான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு தான் அதற்கான பதில்களை அல்லாஹ் இதில் தொடர்ந்து அளிக்கிறான். அவங்க என்ன நடந்துச்சு, என்ன சம்பவம் என்பதை அல்லாஹ் விளக்கி இருக்கிறான்றதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த வசனத்துக்குரிய விளக்கம் அதுதான். அடுத்து அதனுடைய தொடர்ச்சியில் அடுத்த வசனத்தை நாம் பார்த்தோம் சொன்னா, லவ் அன்னஹும் ஆமினு ஆமனு ஒத்தகு, அவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால், ல மசூபத்துன் மின் இந்தில்லாஹி ஹைருன், அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற கூலி அவர்களுக்கு மிக சிறந்தது. லவ் கானு யாலமூன், அவர்கள் இப்படி மோசமான பண்பு பண்ணி உங்களுக்கு எதுவுமே மறுமையில் பயனளிக்காதுன்னு தெரிஞ்சு உன்னை செய்கிறீங்களே, அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தீமை அளிக்கக்கூடியது, போய் இட்டு கட்டி போய் பேசி கணவன் மனைவி மத்தியில் பிரித்து அதில் அதை ஒரு பெரிய ஒரு களமாவது செஞ்சு அதன் மூலமாக சம்பாதிக்கிற வேலையை இதில் செய்கிறீங்களே, உங்களுக்கு மறுமையில் இல்லை, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை செஞ்சீங்கன்னா மறுமையில் உங்களையே விற்கிற மாதிரி அது ஒரு மிகவும் கெட்டது, அதை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் உண்மையிலுமே அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிற இறைவனை நீங்கள் நம்பி சரியான முறையில் இறைவனை அஞ்சு நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் ஒதுங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற கூலின்றது நீங்கள் செஞ்ச தீமையை மாதிரி கெட்டது கிடையாது, இது நல்லது, இதை செய்யுங்க. லவ்கானு யாகமும் நீங்கள் அறிய வேண்டாமா என்று இதிலையும் அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்பி, இப்படி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு அடிப்படையும் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிலையை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்து அதனுடைய தொடர் வசனத்தில் இவர்களுடைய மற்ற மோசமான பண்புகளை, நபி காலத்தில் வாழ்ந்திருக்கிற அப்பப்போ இறைவன் என்ன செய்கிறான்னா, முன்னாடி வாழ்ந்த அந்த மக்களுடைய நிலையையும் சுட்டி சுட்டி காண்பித்து இவர்களுக்கு அல்லாஹ் புரிய செய்கிறான் என்கிற ஒரு கோணத்தில் தான் இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அடுத்த நாம் பார்க்குற 104வது வசனத்தில், அதில் இவர்களுடைய நபி காலத்தில் வாழ்ந்திருக்கிற இந்த மக்களுடைய மோசமான நிலைகளை குறித்து அல்லாஹ், பண்பு நலன்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் பேசும்பொழுது, ஆய் உள்ளதி நாமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்கூலு ராகினா வக்கூலு உந்தூர்னா வஸ்மாவு வலில் காஃபிரினா அதாபுன் அலீம், நம்பிக்கை கொண்டவர்களே ராகினா என்று நீங்கள் சொல்லாதீங்க, உந்தூர்னா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ் சொல்லுகிறத செவி கேடுங்க, மறுப்பவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் யாய் உள்ளதின் ஆமனு என்று நம்பிக்கைக்குரியவர்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்குரிய அறிவுரையாக இறைவன் சொன்னாலும், இந்த சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா, அது யூதர்களுக்கு அங்கே வாழ்ந்த நபி காலத்தில் வாழ்ந்திருக்கிற அந்த வேதக்காரர்கள் செய்து வந்த வேலைக்கு எதிராக இறைவன் அதில் ஒரு அறிவுரை, நமக்கும் உள்ள ஒரு அறிவுரை, அவங்களுக்கு பிரதானமாக அவங்க செஞ்சுருக்கிறதுக்கு ஒரு பதிலடியை அல்லாஹ் அதில் கொடுக்குறான் என்பதை நாம் பார்க்க முடியுது. அப்போ அல்லாஹ் இதில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு இப்படிப்பட்ட இது மோசமான ஒரு குணநலன்றதை அல்லாஹ் சொல்கிறான். இதை இன்னொரு வசனத்தில் இன்னும் தெளிவாக கூட அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற போது, மணில்லதீன ஹாது, யூதர்களின் சிலர், யூதர்கள் தான் இதை பேசுனாங்கன்றது எல்லாம் தெளிவுபடுத்துகிறாங்க வசனத்தில், யு ஹர்ரிஃபூனல் கலம் களிம அன் மவாலிஹி, அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை அதற்குரிய இடங்களிலிருந்து வேறு வார்த்தைகளாக மாற்றி விடுகிறார்கள், வயக்கூலூன சமயனா வாசைனா, அவங்க செவியுற்றோம் மாறு செய்தோம் என்று சொல்கிறாங்க. சமயனா அத்தானான்னு சொல்கிறதுக்கு அப்படியே அதற்கு நெருக்கமான அசைனான்ற வார்த்தையை இப்படி அந்த வார்த்தையை மாற்றி சொல்லக்கூடிய வேலையை செய்கிறான். அதே மாதிரி என்ன சொல்கிறான், வஸ்மா ஹைர முஸ்மைன், நாங்கள் கூறுவது உங்களுக்கு சரியாமல் சரியாக கேட்காமல் போகட்டும்னு, இப்படி இந்த வார்த்தைகளை ஒரு சரியான வார்த்தையை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்றதுக்காக தப்பான வார்த்தையை இப்படி மாற்றி சொல்கிறான். ராகினா, அதே மாதிரி என்ன செய்கிறான், ராகினா அப்படின்றதையும் அவன் சொல்லிக்கிறான். லையன் பி அல்சினத்தையும் வ தகன் ஃபித்தினி, அவங்க சொல்கிறது எப்படியானது அப்படின்னு சொன்னால், இம்மார்க்கத்தை குறைவுபடுத்திட தமது நாவுகளால் இந்த வார்த்தைகளை மாற்றி சொல்கிறாங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்கிற வார்த்தையை அப்படியே ஆல்டர் பண்ணி இரண்டு பொருளை தருகிற வார்த்தையை சொல்கிறான். ஒன்று, அந்த வார்த்தையில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல வார்த்தையை சொல்கிற மாதிரியே தீய வார்த்தையை சொல்கிறான். இதன் மூலமாக என்ன நாடுறான்னா, மார்க்கத்தை குறைவுபடுத்தணும் என்பது தான் அவனுடைய நோக்கம் என்று சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யணும்,
ஃபலவ் அன்னகும் காலு சமயனா வார்த்தகனா. நீங்கள் என்ன சொல்லணும்னா சமயனா வார்த்தகனான்னு தெளிவாக நீங்கள் சரியானதை சொல்லுங்கள். வஸ்மா வந்தூர்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செவிமடுங்க, உந்தூர்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவங்களுக்குரிய சொல்லிவிட்டு எல்லாம் காண ஹைரல்லகும் வ அக்வமும் ஒலாக்கின் லானஹுமுல்லாஹு பி குஃப்ரிஹிம் ஃபலா யூமினு இல்லா கலீல். அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி சரியான வார்த்தையை சொல்லுங்கள் அப்படி அது சொல்கிறது தான் சிறந்ததாகவும் நேர்மையாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இருந்திருக்கும். ஆனால் அவங்க தன்னுடைய இறைவனை மறுப்பதனால் அவங்களை அல்லாஹ் சபித்திருக்கிறான். அவங்க குறைவானவர்களை தவிர அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க என்று அல்லாஹ் அவருடைய நிலையை சொல்கிறான். அப்போ இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க முத நாம் பார்க்குற இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ராயினா அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க என்று நம்பிக்கைக்குரியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அடிப்படையை சொல்லிட்டு நீங்கள் உந்தூர்னான்னு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு அந்த வார்த்தையை மாத்திரம். ராயினானா என்ன, உந்தூர்னானா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இரட்டை அர்த்தத்தில் அந்த ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும்ல, நம்ம பல மொழிகளில் இருக்குது. ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவதன் மூலமாகவே அதற்கு சில வேளைகளில் இரண்டு அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி ராயினா என்கிற அந்த ஒரு அர்த்தமும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அதுக்கு இரண்டு பொருள்கள் இருக்கிறது. ஒன்று, எங்களை கவனித்து வழி நடத்துங்கள் அப்படின்ற ஒரு பொருள். இந்த வார்த்தையை தான் முஸ்லீம்கள் இப்படி பயன்படுத்துகிறாங்க, எங்களை கவனித்து நீங்கள் வழி நடத்துங்கன்னு. ஆனால் இதுக்கு வேறு என்ன பொருள் இருக்குன்னு சொன்னால், எங்களின் ஆடு மேய்க்கக்கூடியவரேன்னு அர்த்தம் இதுக்கு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, யூதர்கள் நபியவங்களை பார்த்து ஆடு மேய்க்கக்கூடியவரேன்னு சொல்லி இழிவாக அழைப்பதாக நினச்சி கொண்டு அதே வார்த்தையை தான் ஆசைப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. முஸ்லீம்களும் வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த யூதர்களும் சொல்கிறாங்க. ஆனால் யூதர்கள் எதை நாடி சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, கேலி செய்துட்டு சொல்கிறாங்கன்னா ஆடு மேய்க்கக்கூடியவரேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இரண்டு பொருள்படக்கூடிய இருக்கிற வார்த்தையை நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் அப்படி அதற்கு பகரமாக இருக்கிற உந்தொருணான்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க என்று சொல்லி அல்லாஹ் வந்து அந்த வார்த்தையை மாற்றி அல்லாஹ் சொல்லித்தரான். அப்போ இவங்க வந்து இந்த ஒரு மோசமான இரண்டு அர்த்தத்தை தருகிறது என்று விளங்கி கொண்டு அந்த வார்த்தையை வந்து இந்த கோணத்தில் சொல்லி அதில் அற்ப சந்தோஷத்தை அடைந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது. அல்லாஹுடைய தூதரை திட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய தூதரை கேலி செய்ய வேண்டும் என்று ஒரு நினைக்கக்கூடியவர்கள் சிலேடையாக இப்படி இந்த வார்த்தையை சொல்ல பயன்படுத்தி அதன் மூலமாக இவங்க அந்தரங்கத்தில் எதை நாடுறாங்களோ, மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதில் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, நீயே வந்து இந்த ராயினான்ற வார்த்தையில் இப்படி ஒரு மறைமுகமான ஒரு அர்த்தம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் இப்படி சொல்லாமல் இந்த உந்தூர்னான்ற வார்த்தை, இது ஒரே மாதிரி அர்த்தத்தை உடையது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க என்று நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு அறிவுரையை அல்லாஹ் சொல்கிறான். நாம் நபிமொழிகள் நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது கூட இவர்களுடைய இந்த தீய செயல்களை பார்க்க முடியுது. நம்ம ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிற பின்னாடி வரலாற்றுகளையும் பார்த்தோம். அல்லாஹ் இதிலையும் நினைவுபடுத்துகிறான், சமயனா வார்த்தானான்னு சொல்லும் பொழுது சமயனா வாசைனா என்று இப்படி சொல்கிறாங்க. அதனா அசைனான்றது ஒரு பெரிய ஒரு சத்தம் இல்லாமல் குறைவாக சொல்லும் பொழுது ரெண்டும் ஒன்று போல தெரியும். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று அதுக்கு அர்த்தம். இவங்க என்ன சொல்கிறாங்க, செவியுற்றோம் மாறு செய்தோம் என்று இப்படி கேலியாக அல்லாஹ் அந்த தூர்மலையை உயர்த்தி சத்தியம் செய்யும் பொழுது கூட அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்ன வார்த்தையை சொன்னீங்க என்று. அப்போ இது நபிகாலத்தில் வாழ்ந்த மக்களும் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் உள்ளதை வச்சும் இப்படி பண்ணுறான். ஒரு வார்த்தையை சின்ன மாற்றத்தை செய்து அதன் மூலமாக அந்த வார்த்தையை அவங்க சரியாக கேட்கக்கூடாது, நம்ம இப்படித்தான் பயன்படுத்தணும்னு அவன் நினச்சிக்கணும், ஆனால் நான் வந்து அவனை கேலி செய்யவனாக இருக்கணும் என்கிற கோணத்தில் இப்படி ஒரு அற்ப சந்தோஷத்தை அவர்கள் அடைந்தார்கள். அந்த ஒரு நிலை உங்கள்கிட்ட இருந்துடக்கூடாது. தெளிவாக நீங்கள் பேசுகிற வார்த்தை மக்களுக்கு தெளிவாக போய் சென்றடையணும். ஒரு ஒற்றை அர்த்தத்தை உடையதாக இருக்கணும். ரெண்டு அர்த்தத்தை உடைய மாதிரி பிறருக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. யூதர்களை போன்று நீங்கள் இருந்துவிடக்கூடாது என்கிற ஒரு அறிவுரையை நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து இந்த வசனத்தில் எல்லாம் பேசுகிறான். இப்படி பல விஷயங்கள் அவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு நம்ம இந்த சலாம் அஸ்லாம் அழைக்கும் என்று சொல்லுகிற இந்த அழகான வார்த்தையை யூதர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று இப்படி பயன்படுத்தி வராங்க. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர்களுக்கு மட்டும் பதில் என்ன தெரியுமா சொல்லுங்கள், வலைக்கும் சலாம், நீங்கள் மோசமானவருக்கு நீங்கள் நல்லது நடனும்,
நீங்கள் வாழைக்கும்னு மட்டும் சொல்லுங்கள், வாழைக்கும்னு உங்களுக்கும் உங்களுக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பண்பு, ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும்னா பெருசாக தெரியாது, லாம விட்டது தெரியாது, நம்ம அந்த அதை லாப சொல்லாதது அவங்க யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும்னா அப்போ உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும்னு அர்த்தம். இப்போ இப்படி சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு பண்புடையவர்களாக இருந்திருக்கிறாங்க நபிமொழிகளை பார்க்குறோம். இந்த ஆதாரத்தை வைத்துக்கிட்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு காஃபிர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, இப்படி நடந்து கொண்டு ஒரு ஒரு மோசமான ஒரு வார்த்தையை ஒரு மறைமுகமாக பயன்படுத்திய இவர்களுக்கு பதிலடியாகத்தான் அல்லாஹனுடைய தூதர் அவங்களுக்கு கூட அழைக்கும்னு சொல்லுங்க என்று அல்லாஹனுடைய தூதர் கற்றுத்தந்தாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையை கவனத்தில் கொண்டு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, உந்துர்னான்னு நீங்கள் பயன்படுத்துங்க. உந்துர்னா அப்படின்றத பயன்படுத்தும் பொழுது அது வந்து ஒரு அழகான ஒரு ஒரே ஒற்றை அர்த்தத்தை உடையதாக இருக்கும். அதே மாதிரி அத்தானா அப்படின்னு நீங்கள் பயன்படுத்துங்க, அதுவும் அப்படி நாங்கள் கட்டுப்பட்டோம்னு ஒரே ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கும். அவங்க வந்து அசைனான இப்படி இது பண்ணுறாங்க. நீங்கள் தெளிவான ஒற்றை சொல்களை பயன்படுத்துங்க என்கிற ஒரு அடிப்படையும் நமக்கு அறிவுரையாக இந்த வசனத்தில் சொல்லப்படுவதை நாம் பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிற போது இவர்களுடைய மனநிலையை குறித்து எல்லாம் சொல்லி காட்டுறான். இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவனிடத்தில் உள்ள அல்லாஹ் சொல்லி காட்டுறாம்மா, யவதுல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், ஏக இறைவனை மறுக்கிற இந்த வேதக்காரர்களும் சரி வலா முஸ்ரிக்கின், ஏக இறைவனை மறுப்பவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவரும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு நன்மை உங்களுக்கு அருளப்படுவதை விரும்ப மாட்டாங்க. அன் அலைக்கும் மின் ஹைர் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து நல்லது ஒன்று இறக்கி அறளப்படுது, அவங்க அவங்களுக்கு அது ஒரு விருப்பமுடையதாக இருக்காது, அவங்க அது வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஸா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் அல்லாஹ் அருள் செய்வான். அல்லாஹுதுல் ஃபலுலில் அலீம், அல்லாஹ் வந்து மகத்தான அருளுடையவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இந்த இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது அந்த வேதக்காரர்களுடைய மனநிலையை எல்லாம் சுட்டி காட்டுறான். காஃபிர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த வேதக்காரர்களும் இருந்தாங்க. இருவரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவனிடம் இருந்து எந்த நன்மையும் உங்களுக்கு அருளப்படக்கூடாது, இவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், உங்களுக்கு கூடாது என்பதை அவன் மனதளவில் ஆசைப்படுறான். அதே மாதிரி அல்லாஹ் அதற்கு பதிலடியாக சொல்லும் பொழுது தான் அல்லாஹ் தன் நாடியோருக்கு அல்லாஹ் நல்லதை தரத்தான் செய்வான், இவன் என்ன தான் அவர்களுக்கு எதிராக நினைத்தாலும் அல்லாஹ் அருளுடையவன், எல்லாருக்கும் நல்லதை தருவான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ இவங்க என்ன தான் இவங்களுக்கு நபி அவர்களுக்கு எதிராக இப்படி வார்த்தையை மாற்றி போட்டு விளையாடினாலும் தங்களுக்கு தான் மறுமை வாழ்க்கை வெற்றி என்றிருந்தாலும் கூட இறைவன் இவர்களுக்கு என்னமோ மறுமையில் வெற்றி அளிக்க போவது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு தான் இந்த வெற்றியை அளிப்பான், நாடியவர்களுக்கு தான் அருள் செய்வான் என்கிறத அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தான் அருள் என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அடுத்த வசனத்தில் 106 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நாதி பி ஹைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா, அல்லாஹ் இதில் வந்து என்ன செய்கிறான்னா வசனங்கள் திருமறை குர்ஆனை குறித்த சில ஒரு அடிப்படைகளை சொல்கிறான். இந்த வசனங்களை சொல்லுகிற போது அவங்க அந்த மக்கள் என்ன இதை ஒரு ஒரு மாதிரியாகவும் நினைக்கிறாங்க. திருமறை குர்ஆன் வசனத்தில் வந்து சில வசனங்கள் மாறுதா மறக்கு இப்படின்ற மாதிரி இந்த யூதர்களுடைய வாதமாக கூட அது அமைந்திருக்கலாம். ஏன்னா இந்த வரிசையை தொடர்ச்சி அப்படித்தானே வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க சொல்லுகிற கேட்கிற கேள்விகளுக்கு பதிலாகவும் இவங்க வைக்கக்கூடிய வாதத்திற்குரிய பதிலாகவும் இவங்களுடைய பேச்சுக்கு பதிலடியாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நாதி பி ஹைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தாலம் அன்னல்லாஹ் அலா குல்லி செய்யின் கதீர், ஏதேனும் வசனத்தை நாம் மாற்றினாலோ அல்லது அதை மறக்க செய்தாலோ அதை விட சிறந்ததையோ அதற்கு சமமானதையும் நாம் தருவோம், அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்பதை நீங்கள் அறியலையா என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய தொடர்ந்து வசனங்களில் அல்லாஹுடைய ஆற்றலையும் சொல்லி காட்டுறான். அலம் தாலம் அன்னல்லாஹ் அலஹுல் முழுக்கு சமாவாத்தி வல்லர், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அல்லாவிற்குரியது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா, ஒமாலக்கும் இந்தூணி இல்லாகி மீ வலியுவலான சீர், அல்லாவை அன்றி வேறு பாதுகாவலர்களோ உதவக்கூடியவர்களோ உங்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிய மாட்டீங்களா என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்குறோம்.
அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது சில வசனங்களை இறைவன் என்ன செய்வானா, அல்லாஹ் மாற்றுவான் அல்லது மறக்கடிக்க செய்வான் அந்த வசனத்தை அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இதே கருத்துப்பட திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்கள் நல்லா சொல்லி காட்டுறான். உதாரணத்திற்கு 13வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தை பார்த்தோம்னா, எம்ஹுல்லாஹு மா யஷாவு வ யுஸ்பிது வ இந்தஹு உம்முல் கிதாப், அல்லாஹ் அதில் அல்லாஹ் நாடியதை அழிப்பான், நாடியதை அழிக்காமல் அந்த வேதத்தில் வைப்பான். அல்லாஹுவிடத்திலே தாய் ஏடு அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அங்கே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட உலகம் தோன்றும் பொழுது அந்த எழுதப்பட்ட அந்த தாய் ஏடை பற்றி அல்லாஹ் அதை சொல்லிட்டு இந்த வசனத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்குற வசனத்தை நாடினதை விட்டு வைப்பான், நாடினதை அல்லாஹ் அழிப்பான் மாற்றுவான் என்ற அந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் 16வது அத்தியாயத்தில் 101வது வசனத்தை சொல்லும் பொழுது, வைதா பத்தல்லாஹு ஆயத்தன் மக்கான ஆயத்தின் வல்லாஹு ஆழம விமா யுநஸ்ஸிலு காலு இன்னமா அந்த முஃப்தரின் பல் அக்சரும் லாய் ஆலமூன், ஒரு வசனத்தினுடைய இடத்துல மற்றொரு வசனத்தை நாம் மாற்றினால் நீர் இட்டு கட்டக்கூடியவர் என்று அவங்க சொல்கிறாங்க. எதை அருள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிவான், மாறாக இவர்கள் அறிய அதிகமானவர்கள் இவங்க அறிய மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் இந்த வசனத்தையாவது மாற்றினாலும் மறக்க செய்தாலும் அதற்கு பகரமாக சிறந்த வசனத்தை எல்லாம் மாற்றி தருவான் என்று எல்லாம் சொல்கிறான். இதை பார்த்த உடனேயே நாம் சில என்ன மாதிரி நினைப்போம் அப்படின்னு சொன்னால், இதை அவர்கள் எதிர்த்தார்கள் என்பதையும் இந்த வசனங்களில் பார்க்குறோம். இவங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, நபி அவர்களே இந்த வசனங்கள் மாற்றத்தின் காரணத்தினால நீங்கள் இட்டுக்கட்டக்கூடியவர்னு குற்றம் சுமத்துறாங்க. அல்லாவுக்குத்தான் இந்த மாற்றத்தை பற்றியான ஞானம் இருக்குது, எதை அருளணும்னு அல்லாவுக்கு தான் தெரியும், அதை பற்றி நீ கேள்வி கேட்கக்கூடாது. அது வந்து வானம் பூமியை படைத்த இறைவனுக்கு அதற்கு மாற்றுவதற்கு அதை எதை உங்களுக்கு தரணும் எதை தரக்கூடாது என்பது அல்லாவுக்கு தெரியும் என்கிற கருத்தில் அமைந்த வசனங்கள் நாம் பார்த்துருக்குறோம். இதில் ஏன் மாற்றணும் என்று நாம் பார்த்தணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அதற்குரிய காரணங்களை நமக்கு விட்டு வைத்திருக்க தான் செய்கிறான். அல்லாஹ் இந்த மாற்றிருக்கிற விஷயங்களை நம்ம பொறுத்தவரை இது வந்து ஏதோ ஒரு குறையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு மாற்றம் என்பது ஒரு குறையாக நினைக்கிறோம். அல்லாஹ் அருளிய வசனத்தை ஏன் அவனை மாற்றணும், எல்லாம் தான் அவனுக்கே தெரியணும்ல, ஏன் உன்னை சொல்லிட்டு இன்னொன்று மாற்றணும் என்று நாம் விளங்கக்கூடாது. அது எப்போ நாம் அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு வரலாறை சொல்லும் பொழுது அந்த வரலாற்றில் உன்னை ஒரு நிகழ்வை சொல்லிட்டு திரும்ப அது அப்படி கிடையாது இப்படின்னு மாற்றினாதான் அதை அறியாமல் அந்த வரலாற்றில் அப்படி சொல்லிட்டு, அல்லது ஒரு வாக்குறுதி எல்லாம் சொல்கிறான் இப்படி எல்லாம் அவங்களுக்கு இப்படி செய்வான்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இப்படி கிடையாது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை மாற்றுவது தப்பு. ஆனால் அல்லாஹ் இங்கே வரலாற்று நிகழ்வுகளையோ தன்னுடைய வாக்குறுதிகளையோ வேறு எதையும் மாற்றலை. எதை எல்லாம் மாற்றுறான், சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றுவதாகத்தான் இங்கே சொல்கிறான். அல்லாஹ் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய சூழல் அவனுடைய சூழலுக்கு ஏற்ற சட்டத்திட்டங்களை கொடுக்கணும். அதுதான் ஒரு அவன் அப்படி அதுதான் சரியான இறைவனுக்குரிய ஒரு இலக்கணமாக நம்ம பார்க்க முடியுது. எல்லா நேரத்திலையும் இப்படித்தான் இருக்கணும் என்று ஒரு மனிதனை சொல்ல முடியாது. நாம் இப்போ சாதாரணமாக பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு பாதிப்பு என்ற உடனே நமக்கு இப்போ ஒரு ஊரடங்கு போடப்பட்டிருக்கிறது, ஏற்ற மாதிரி ஊரடங்கு கொடுக்கணும். இன்னைக்கு அதில் இருக்கிற கேலி குத்தெல்லாம் நாம் பார்க்க தான் செய்கிறோம். எப்போ மக்கள்லாம் பாதிப்பு ஏற்பட அதிகமாக ஏற்படுதோ அந்த நேரத்தில் அவுத்து விடுற மாதிரியான நிகழ்வுகளை செய்கிறாங்க. ஆனால் சரியான ஒரு ஆட்சியாளராக இருந்தால் என்ன செய்யணும், என்ன எந்த மாதிரி நடவடிக்கைகளை கையாளணும், மக்களுக்கு எது பாதிப்பு நேரங்களோ அந்த நேரத்தில் ஊரடங்கு போடணும், எது பாதிப்பு இல்லைன்னு தெரியுது அப்போ அப்போ நீ என்ன முரண்பாடாக நடந்துக்கிற, அப்போ வெளியே போகலான்னா இப்போ வெளியே போகக்கூடாதுன்றது கேள்வி கேட்கக்கூடாது. எப்போ பாதிப்போ அப்போ ஒரு சட்டம் போடப்படும், எப்போ சாதாரண நிலையோ அப்போ ஒரு சட்டம் போடப்படும். அப்போ மனித சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு எப்போ ஒன்று தேவையோ அந்த நேரத்தில் அதற்கேற்ற மாதிரி அப்படி இறைவன் பல விஷயங்களை நம்ம மது சம்பந்தமான வசனங்களை பார்க்கலாம். அல்ல அவர்களுடைய ரொம்ப பெரிய ஒரு காட்டுத்தனமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்ல ஆரம்பத்தில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடுத்து முதலெடுத்தோன்னா அதை தவறு என்று சொல்லி அதற்கு பிறகு தொழும்பொழுது நீங்கள் தவிர்ந்துருங்கள்னு சொல்லி இப்படி நிறைய மாற்றங்களை செய்யலாம். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு சிலர்களை கண்டறிவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுது கொண்டிருக்கிற நிலையில் மதினாவுக்கு வந்த பிறகு பைத்துல் முகத்தஸை நோக்கி யூதர்களும் விரும்பக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தொழ சொல்லி எல்லா கட்டளையிடுகிறான். திரும்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை பார்த்து தொழுங்கள் என்ற மாற்றத்தின் மூலமாக அல்லாஹ் நாடுவதையும் வசனத்தில் சொல்கிறான். இதன் மூலமாக யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மாற்றிக்கிட்டே இருக்கான் அல்லாண்டு ஒரு பலவீனமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு அதில் வெளியேறி விடுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை கண்டறிவதற்காக ஒரு ஏற்பாடாக எல்லாம் செய்கிறான்.
அப்போ இப்படி ஒரு மனுஷனுக்கு தேவையானதற்காக வேண்டி ஒரு சூழலுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு அப்படி தானே ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு தா ஒரு 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 ஆசிரியரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தே ஒரு தே ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டளை எடுக்கும் ஒரு 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 பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சின்ன பருவம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணவு சாப்பிடாதன்னு சொல்லுவோம் பெரிய பிள்ளை இப்போ பெரிய பிள்ளைய இப்போ சாப்பிட சொல்கிறேன்னு கேட்டால் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அது செரிக்காது இது உனக்கு அது சாப்பிட முடியாது செரிக்க முடியாது அதனால் ஒன்றை மறுத்து ஒரு பெரியவரான பிறகு அதை அங்கீகரிக்கிறத முரண்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு மனிதன் என்பவன் ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாறுதலையும் ஒரு மனநிலையும் கொண்டவன் அப்போ தேவையான நேரத்திற்கு தேவையான சட்டங்களை இறைவன் மாற்றி அமைப்பான் சட்ட திட்டங்களில் மாற்றி அமைப்பது முரண் கிடையாது அதுதான் இறைவன் என்பதற்கான சரியான இலக்கணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் அது இறைவனுடைய அதிகாரம் என்பதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு வரலாற்று நிகழ்வை குறிப்பிடுறதுலையோ தகவல்களை சொல்லும் பொழுதோ செய்திகளை சொல்லும் பொழுதோ வாக்குறுதியை சொல்லும் பொழுதோ அதில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் மோசமான பண்பு என்பதை நாம் பார்க்க முடியுது அதில் நாம் இறை பண்புகளை பொறுத்தவரை லா யுஸ்ஸாலு அம்மா எஃபாலு வஹுமி யுஸ்ஸாலுன் அல்லாஹ் செய்கிறத பற்றி நாம் கேட்க முடியாது நம்மளை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான் என்று இறைவன் சொல்லியிருந்தாலும் கூட அதனுடைய காரணமும் சரியாக இதில் அல்லாஹ் நமக்கு புரிய வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது அப்போ இந்த வகையில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் சில சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை அல்லாஹ் நல்லதுக்காக செய்ததாக அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி நமக்கு சொல்கிறான் அல்லாஹ் சொல்லி பகரமாக என்ன செய்வான்னா எதை மாற்றினானோ அதற்கு பகரமாக அல்லாஹ் நல்லத அதற்கு நுன்சிகுமின் ஆயத்தின் நுன்சியா நகத்தீபி கயிறின் மின்ஹா அதை மாதிரியே நல்லதை தருவான் இல்லை அதை விட சிறந்ததாகவும் அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையானதையோ அதுக்கு சமமானதையோ இல்லை அதை விட ஒரு நல்லதை கொடுக்கறதுக்காகத்தான் அல்லாஹ் இது மாதிரி செய்கிறான் என்பதை நாம் அந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் அப்போ இது மாதிரியான பல விஷயங்களை எல்லாம் இந்த வசனங்களில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் இதில் நமக்கும் ஏராளமான பல படிப்பினைகளை நாம் உணர்ந்து பார்க்குறோம் அதை உணர்ந்து அந்த அடிப்படையில் நம்ம கேட்ட தகவல்கள் அடிப்படையில் இவர்களுடைய மோசமான பண்பு நலன்கள் அதனையும் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறான் திருமறை குர்ஆனுடைய ஒரு தன்மைகள் குறித்து நாம் இந்த வசனங்களில் பார்த்துருக்குறோம் அப்போ இதையெல்லாம் உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய நல்வாய்ப்பினை இறைவன் நமக்கு தந்தல் உருவானாக என்று கூறி முடிக்கிறேன் வாஹிர் தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு